கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 92 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முன்பே நம்மை அறிந்தவரும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தர் நமது வாழ்வை குறித்து அவர் வைத்திருக்கிற யோசனைகளுக்கு ஏற்ற வண்ணமாக படிப்படியாக தமது மகத்துவமான கிரியைகளை அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற விதத்தை நாம் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. அதை நாம் புரிந்து கொண்டு அவரது சத்தியத்தை விரும்பி எந்த பாதையிலே அவர் நம்மை நடத்த விரும்புகிறார், அந்த பாதையிலே அவரது சத்தியத்தின் மீது நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அவருடைய சத்தியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு செய்ய வேண்டியதை படிப்படியாக செய்து முடிப்பார். ஆகவேதான் தாவீது ராஜா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எத்தனை ஆணித்தரமாக சொல்லுகிறார் பாருங்கள். இந்த வசனத்தை விளக்கும் வகையில் நேற்றைய சாட்சியின் தொடர்ச்சியாக சகோதரர் தேவராஜ் அவர்களுடைய வாழ்விலே எப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தின்படியாக அவர் சத்தியத்திற்கு பயந்து காரியத்தை செய்யும் போது அவருடைய குடும்பத்திலே அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்ந்து விடுவதாக. நேற்றைய சாட்சியிலே அவர்
சத்தியத்தை விரும்பி எங்கள் சபைக்கு வந்து சேர்ந்தார் என்று நான் சாட்சி கொடுத்து முடித்தேன். அந்த சகோதரனுடைய சபைக்கு வந்த பிற்பாடு சபையினுடைய ஊழியங்களை பொறுப்பெடுத்து அநேக காரியங்கள் எனக்கு உதவியாக இருந்து காலையில் சபைக்கு வந்துடுவார். வந்து எனக்கு கூட இருந்து காரியங்கள் எல்லாம் செய்வார். மதியம் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து சாயந்தரம் வரையிலே சபையில் இருந்து என்னென்ன செய்யணும் பாஸ்டர்னு சொல்லி செய்து கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகளுக்கு சில போராட்டங்கள் இருந்தது. அதை அவர் எனக்கு விளக்கி சொன்னார். பிற்பாடு அவருடைய மகளை கத்தர் கொண்டு வந்து அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருந்த அநேக போராட்டமான எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளை கத்தர் அடித்து போட்டு அந்த மகளுக்கு வேண்டிய நல்ல பூரணமான விடுதலை சுகத்தை மாத்திரம் கத்தர் கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒரு பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையை கத்தர் செய்தார். அப்போ சொன்னார், பாஸ்டர் இவளுக்கு நான் எங்கே போய் மாப்பிள்ளை தேடுறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஊர் புதுசு, சென்னை எனக்கு புதுசு. நான் ஏற்கனவே வெளியூர்களை இருந்ததுனால இவளுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைய வேண்டும். நிற்கப்பது அதை பாருங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே கத்தருடைய பிரதான கிருபையினாலே எங்கள் சபையில் சேர்ந்த எங்கள் சபையினுடைய ட்ரஸ்டியாக இருந்த குடும்பத்தினுடைய ஒரு மகனை, இரண்டாவது மகன் ஸ்டீபன் என்ற ஒரு அருமையான தேவனுக்கு பயந்த ஒரு மகனை கத்தர் அவளுக்கு மாப்பிளையாக கொடுத்து திருமணத்தை மிக நேர்த்தியாக அழகாக சபை மூலமாக கத்ததாமே நடத்தி கொடுத்து இன்னும் அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்து பிற்பாடு அவங்க ரெண்டு பேரையும் கத்தர் அரபு தேசங்களுக்கு கொண்டு போய் அங்கே குடியேறி செய்து வெளிதேசத்தில் இருந்து பிற்பாடு அவங்களும் பிள்ளைகளுமாக மறுபடியும் சபைக்கு இங்கே மறுபடியாகவும் அதற்கு முன்பாக இங்கிருந்து போன அருமையான சுகு தேவராஜ் அவர்களும் தன்னுடைய பழைய இடத்திற்கு போய் அங்கே ஒரு சில ஆண்டுகள் இருந்து மறுபடியும் இப்போ நிரந்தரமாக எல்லாருமாக இப்பொழுது சபைக்கே வரும்படியாக இங்கேயே சென்னைக்கு வரும்படியாக முழு குடும்பத்தையும் கத்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்ததற்காக கத்தரைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சில நேரங்களிலே என்ன ஆண்டவர் நமக்கு ஏதோ பாதி செய்து விட்டு விட்டாரோ என்று நாம் நினைப்போம். எல்லா தெரியவான்களே, கத்தர் அவருடைய கிரியைகளிலே மகா மகத்துவமான காரியங்களை செய்ய இருக்கிறதுனாலே அவரது யோசனைகள் மக ஆழமாய்களாக இருக்கிறது. அந்த ஆழமான யோசனைக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தர் காரியங்களை செய்து முடித்து படிப்படியாக நிற்கிறதை போல காணப்பட்டாலும் அடுத்தடுத்த ஒரு புதிய புதிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியத்தை செய்து கர்த்தர் அவருடைய மகத்துவமான செய்கைகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த வசனத்தின்படி நீர்களை நடத்துகிற பாதையிலே நாங்கள் கடந்து போகும்போது கத்ததாமே எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்மை செய்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, காரியங்கள் எவ்வளவோ மாறுபட்டு நடந்தாலும் கூட எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படியாய் காரியங்களை செய்து முடித்து உம்முடைய மகா ஆழமான ஆலோசனைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் கத்தாவே செயல்களை மகத்துவமாக எங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்க நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு உண்மையாய் வாழ கத்தரங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தின் பாதையில நடந்து நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கத்தரங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. காத்துக்கொடுங்க. உத்தமனுக்கு கத்தர் துணை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சகோதரர் வாழ்க்கையிலே செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உத்தமமாய் நடந்து உங்களுடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.